மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த 14/8/2021 அன்று இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் வருகின்ற திருக்கோயில்களில் காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இந்து சமய அறநிலையத்துறைக்கு உத்தரவிட்டதின் பேரில் மயிலாப்பூரிலே அமைந்திருக்கின்ற கபாலீஸ்வரர் திருக்கோயிலுக்கு சொந்தமான திருமண மண்டபத்தில் 216 காலி பணியிடங்களுக்கு கருணை அடிப்படையில் பணியின் போது இறந்தவர்களுக்கு பல ஆண்டுகளாக ஓய்வூதியம் கிடைக்காமல் அல்லல்பட்டு கொண்டிருந்த குடும்பங்களுக்கு ஓய்வூதியம் என்று 216 குடும்பங்கள் வாழ்வாதாரத்திற்கு அதற்குண்டான உத்தரவை கடந்த 14ஆம் தேதி வழங்கியதை அனைவரும் அறிவீர்கள். அதில் 58 நபர்கள் திருக்கோயிலிலே அர்ச்சகர் நிலை 2 காலியாக இருந்த பணியிடங்களுக்கு ஆகம விதிகளின்படி முறையாக தேர்வு நடத்தி அதில் தேர்ச்சி பெற்றவர்களை பணியிடங்களுக்கு உண்டான உத்தரவை வழங்கியதன் அடிப்படையில் இன்றைக்கு அவர்கள் எந்தெந்த திருக்கோயில்களில் அர்ச்சகர் 2 நிலைக்கு பணியமர்த்தப்பட்டார்களோ அந்த திருக்கோயில்களே இன்றைக்கு அவர்கள் அர்ச்சனை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சில விஷமத்தனமான செய்திகளோடு எப்பொழுதுமே யாரும் உயர்நிலைக்கு வரக்கூடாது என்று எண்ணம் கொண்டவர்கள் இதில் பல்வேறு விஷமத்தனமான பிரச்சாரங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்து சமய அறநிலையத்துறையை பொறுத்தளவில் 60 ஆண்டுகள் கழிந்து பணிமூப்பு பெற்றவர்களும் 70-72 ஆண்டுகள் கடந்த நிலையிலேயும் திருக்கோயிலே அர்ச்சகர்களாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எந்த வகையிலும் தொந்தரவு இல்லாமல் அவர்களும் அந்த திருக்கோயிலே இருக்கின்ற உபக்கோயில்களிலே அர்ச்சனை செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்றைய இளைஞர்கள் இறை நம்பிக்கையோடு அடுத்த தலைமுறையை ஆன்மீகத்தில் இட்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் 35 வயதிற்குட்பட்ட அர்ச்சகர் பயிற்சி பள்ளியிலே படித்து ஆகம விதிகளை முழுவதுமாக கற்றிருக்கின்ற அந்த 35 வயதிற்குட்பட்ட இளைஞர்களை 58 பேரை இன்றைக்கு திருக்கோயில் பணியாளராக அமைத்திருக்கின்றோம். மாண்புமிகு தளபதி அவருடைய தொலைநோக்கு பார்வையே அடுத்த தலைமுறைக்கு இந்த மக்களை அழைத்து செல்ல வேண்டும், அடுத்த தலைமுறையினுடைய கட்டமைப்பு மிக உறுதியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் இப்படிப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார். இந்து சமய அறநிலையத்துறையை பொறுத்தளவில் பட்டாச்சாரியர்களையோ அர்ச்சகர்களையோ யாரையும் திருக்கோயிலிருந்து வெளியேற்றுகின்ற எண்ணம் இல்லை. அப்படி புதிதாக பணியமர்த்தப்பட்ட இடங்களில் கூட ஏற்கனவே பணியில் வயது மூப்பினால் பணியாற்றி கொண்டிருப்பவர்களையும் தொடர்ந்து அந்த இடங்களிலேயே பணியமர்த்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. எங்காவது ஒருவராவது நாங்கள் பணியிலிருந்து எங்களை நீக்கிவிட்டார்கள் என்று ஏதாவது ஒரு இடத்திலாவது ஒருவராவது பேட்டி தந்திருக்கின்றாரா? ஒரு சில ஊடகங்களும் ஒரு சில முகநூல் நண்பர்களும் இந்த விஷயத்தை ஊதி பெருசாக்கி ஏதோ அர்ச்சகர்களுக்கு எதிரான ஒரு சர்க்காரை போல் இந்த சர்க்காரை சித்தரிக்க நினைக்கின்றார்கள். இந்து சமய அறநிலையத்துறை பொறுத்தளவில் பதவியேற்ற இந்த 3 மாதங்களில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின் பேரில் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை எடுத்ததை அனைவரும் பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள். இந்த அரசியல் தளத்திலே இந்து சமய அறநிலையத்துறையை பொறுத்தளவில் இந்துக்கள் இந்துத்துவா என்று கையிலே எடுப்பவர்களுக்கு வேலை இல்லாமல் போய்விட்டது என்ற காரணத்திற்காக இப்பொழுது இந்த அர்ச்சகர் நியமன பிரச்சினை கையில் எடுத்திருக்கின்றார்கள். எங்களை பொறுத்தளவில் மாண்புமிகு முதலமைச்சர் இட்டிருக்கின்ற எங்களுடைய உத்தரவை பொறுத்தளவில் டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மை என்று கூறியிருக்கின்றார். அந்த வெளிப்படைத்தன்மையோடு இந்து சமய அறநிலையத்துறை பீடு நடை போடும், எந்தவித தவறுக்கும் இடம் தராது, மனிதாபிமானத்தோடு ஏற்கனவே வயது மூப்படைந்து 70-72 ஆண்டுகள் ஆகிய நிலையிலேயும் அவர்களுக்கும் உரிய பணிகளை அந்த திருக்கோயிலே வழங்க திட்டமிட்டிருக்கின்றோம். இன்றைக்கு நேற்றைக்கு முன்தினம் ஒரு பெரிய புரட்சி 14ஆம் தேதி மாண்புமிகு தளபதி அவர்கள் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். இதை ஒரு மௌன புரட்சி என்று கூட வர்ணிக்கலாம். அருகிலே அமைந்திருக்கின்ற திருக்கோயிலான வேதபுரீஸ்வரர் ஆலயமான மாடம்பாக்கத்திலே அமைந்திருக்கின்ற தேனுபுரீஸ்வரர் கோயிலில் சுகாஞ்சனா என்ற ஒரு பெண்மணியை ஓதுவராக பணியமர்த்தியிருக்கின்றார். தமிழகத்திலே முதன் முதலிலே ஒரு ஓதுவாராக
ஒரு பெண்ணை பணியமர்த்திய பெருமை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை சாரும். அவர் தேவாரம் திருவாசகம் இரண்டையும் முறைப்படியாக கற்றவர். அவர் ஓதுவார் என்ற நிலையிலே இருந்து அவர் பாடுகின்ற பாடலை யார் கேட்டாலும் உருகாத மனம் கூட உருகும். அந்த அளவிற்கு நேர்த்தியாக அனைத்து விவரங்களையும் தெரிந்தவர்களாக ஆகம விதிப்படி அர்ச்சனை தெரிந்தவர்களாகத்தான் இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்து சமய அறநிலையத்துறை சார்பிலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கியிருக்கின்றார்கள். ஆகவே இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு பத்திரிகையாளரை சந்தித்திருக்கின்றோம். எங்காவது யாராவது அப்படி புதிதாக 58 அச்சுகள் தேர்ந்தெடுக்கப்பட்டதால் அவருடைய பணி அவருடைய வாய்ப்பு நிறுத்தப்பட்டிருந்தால் எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வாருங்கள். அவர்களுக்கு உடனடியாக மாற்று பணி வழங்கப்படும். கடந்த 10 ஆண்டுகளில் அச்சகல் நியமனமே நடைபெறவில்லை. கடந்த 10 ஆண்டுகளில் திருக்கோயிலில் நிரந்தர பணியாளர்களே பணியிடங்கள் உருவாக்கப்பட்டு பணியிலே அமர்த்தப்படவில்லை. சீர்கெட்டு சிதலமடைந்த இந்து சமய அறநிலையத்துறையை இன்று சீர்படுத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு இதுபோன்ற பொதுநல விரும்பிகள் நிச்சயம் அவர்களுக்கு ஆதரவு தர வேண்டும். அவருடைய கரத்தை பலப்படுத்த வேண்டும். தொடர்ந்து இதுபோன்ற ஆக்கப்பூர்வமான சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற என்னுடைய இந்து சமய அறநிலையத்துறை சார்பான கோரிக்கையை இன்றைக்கு வைக்கின்றேன். அரசியல் சட்டத்தை மதிக்காமல் இந்து மத கோட்பாடுகளில் வந்து முதல்வர் தலையிடுகிறார், இதை வந்து அவர் பின்வாங்க வேண்டும், இல்லைனா கடும் விளைவுகளை சந்திக்க வேண்டும் எச்சரிக்கையும் விடுகிறார். எப்படி பார்க்குறீங்க? மிரட்டலுக்கு பணிகின்ற அரசல்ல தமிழக அரசு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எந்த செயலை செய்தாலும் அந்த செயலில் சட்டமீறல் இருக்கக்கூடாது என்று எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கின்றார். இதில் அரசியல் சட்டம் எங்கு மீறப்பட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டை அவர் சுட்டிக்காட்டினால் நிச்சயம் அதற்கு விதிவிலக்கு அளிப்போம். இந்து சமய அறநிலையத்துறையை பொறுத்தளவில் Act 2 1971 இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் 1954 சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி பரம்பரை அர்ச்சகர் முறை ஒழிக்கப்பட்டிருக்கின்றது. அதோடு மட்டுமில்லாமல் திருக்கோயிலில் பணியாற்றுகின்ற பணியாளருக்கான வயது உச்சவரம்பு 60 என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே அரசியல் சட்டத்தை எங்கும் ஒரு துளி கூட இந்து சமய அறநிலையத்துறை மீறவில்லை, மீறப்படவும் இல்லை. சுட்டிக்காட்டினால் அதற்குண்டான விளக்கத்தை தர தயாராக இருக்கின்றோம். மிரட்டலுக்கெல்லாம் அஞ்சுகின்ற இயக்கம் அல்ல திராவிட முன்னேற்ற கழகம். கருணாநிதி செய்த தவறையே தற்போது மு க ஸ்டாலின் செய்கிறார். மாண்புமிகு தமிழக மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் வித்தகர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்கு பாடுபட்டவர். அப்படி ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட முன்னேற்றத்திற்கு பாடுபட்டது தவறென்றால் அந்த தவறை மீண்டும் இன்றைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் நிச்சயம் செய்வார், மேற்கொள்வார். இதை வந்து இன்றைக்கு கூட நம்முடைய பிரபல பத்திரிகை எழுத்தாளர் அவர்கள் ஒரு கட்டுரையிலே 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் தீட்டிய ஒரு கட்டுரையை இன்றைக்கு அந்த கட்டுரையினுடைய ஒரு சில கண்டென்ட்களை எடுத்து அர்ச்சகர் ஒருவர் அழுவதாக பதிவிட்டிருக்கின்றார். அந்த அர்ச்சகர் உண்மையிலே இந்த மாநிலத்தை சார்ந்தவரே அல்ல. ஆந்திர மாநிலத்தில் ஏற்பட்ட ஒரு நிகழ்வில் அழுகுகின்ற ஒரு அர்ச்சகரையும் அந்த பெண்மணி நிருபர் அவர்கள் மூத்த பத்திரிகையாளர் அவர்கள் தீட்டிய கட்டுரையும் முரளிதரன் என்று நினைக்கிறேன், அவருடைய கவிதா முரளிதரன் அவர்கள் தீட்டிய கட்டுரையும் ஒருங்கிணைந்து முகநூலே பதிவிட்டிருக்கின்றார். இப்படி போலியாக போக்கஸாக இந்த பணி நியமனத்தை எதிர்க்க வேண்டும் என்பதற்காகவே கண்மூடித்தனமாக இப்படி போலிகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நம்முடைய தற்போது நிருபர் அவர்கள் கேட்ட அந்த நாகநாதசாமி திருக்கோயிலை பொறுத்தளவில் அந்த நாகநாதசாமி திருக்கோயிலில் ஒரு அர்ச்சகர் பணியிடம் காலியாக இருந்தது. அந்த அர்ச்சகர் பணியிடத்திற்கு திரு முத்துக்குமார் என்பவர் ஏற்கனவே 2 திருக்கோயில்களில் தற்காலிக பணியில் இருக்கின்றார். ஒரு திருக்கோயில் நீங்கள் சொன்ன நாகநாதசாமி திருக்கோயில், இன்னொரு திருக்கோயில் தார்கவானேஸ்வரர் திருக்கோயில். இந்த நாகநாதசாமி திருக்கோயிலில் அவர் 30/6/2021 தான் தற்காலிக அடிப்படையில் பணியில் அமர்த்தப்பட்டிருக்கின்றார். ஏற்கனவே அவர் தார்கவானேஸ்வரர் திருக்கோயிலிலும் தற்கால பணியாளராக இருக்கின்றார். ஆகவே காலியாக இருக்கின்ற இந்த இடத்திற்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டு விண்ணப்பங்களை பரிசீலித்து அதன் வாயிலாக வேல்முருகன் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். ஆனால் நீங்கள் சொல்லுகின்ற அந்த நாகநாத திருக்கோயிலில் ஏற்கனவே முத்துக்குமார் தார்காவணேஸ்வரர் திருக்கோயிலும் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்.
இரண்டு கோயிலே பணியாற்றுகின்ற ஒருவருக்கு ஒரு கோயிலே பணியாற்றிவிட்டு இன்னொருவருக்கு அந்த திருக்கோயிலே பணியாற்ற வாய்ப்பை தருவது எந்த வகையில் தவறு என்று எங்களுக்கு தெரியவில்லை. இது சட்டப்படி சட்ட வல்லுநர்களுடன் ஆராய்ந்து செய்ய வேண்டிய முடிவு. ஆனால் எங்களை பொறுத்தளவில் எங்கள் மீது எந்த குறைகள் சொன்னாலும் அது குற்றச்சாட்டாக இருந்தாலும் குறைகளாக எடுத்துக்கொண்டு அதற்கு விளக்கமளிக்க தயாராக இருக்கின்றோம். ஏனென்றால் வெளிப்படைத்தன்மையோடு இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இந்து சமய அறத்துறை பொறுத்தளவில் வெளிப்படைத்தன்மையோடு தான் இந்த பணி நியமனங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிச்சயம் இன்னும் ஓரிரு நாட்களில் அந்த இடத்தை நேரடியாக சென்று பார்வையிடும். நமது பத்திரிகை நண்பரும் உடன் வர வேண்டும். ஆக்கிரமிப்பு இருந்தால் நிச்சயம் மீட்கப்படும். ஆக்கிரமிப்பு யார் எந்த நிலையில் ஈடுபட்டாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க இந்து சமய அறத்துறை தயங்காது. அந்த வகையில் தான் இன்று வரையில் 627 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை மீட்டிருக்கின்றோம். 187 ஏக்கர் பெருமானமுள்ள நிலங்களை மீட்டிருக்கின்றோம். பல கோயில்களில் பரம்பரை அறங்காவலர் என்று உட்கார்ந்து கொண்டு 20-25 ஆண்டுகள் கடந்து கூட அந்த கோயிலுக்குண்டான குடமுழுக்கு திருப்பணியை செய்யாத திருக்கோயிலில் இருக்கின்ற பரம்பரை அறங்காவலர் என்று சொல்லி அந்த இனங்களை சூறையாடுகின்றவர்களை அவர்களை சட்ட ரீதியாக சஸ்பெண்ட் செய்து வெளியேற்றிவிட்டு இந்து சமயத்துறை இணை ஆணையரிலே அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். ஆகவே இந்து சமய அறத்துறை பொறுத்தளவில் வெளிப்படைத்தன்மையோடு இறையன்பு கொண்டவர்களுக்கு இறைபக்தி கொண்டவர்களுக்கு வழிபாடுகளுக்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையை இந்து சமய அறத்துறை மாண்புமிகு தளபதி இன்றைய தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு ஈடுபடும், தொடர்ந்து பாடுபடும். அர்ச்சகர் பணியிடங்கள் நிரப்பப்படலை அப்படிங்கிறாங்க, எவ்வளவு காலியிடம் இருக்கு அந்த பணியிடங்களுக்கு இவங்களுக்கு படித்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும்? நிச்சயமாக தற்போது நாங்கள் நியமிக்கப்பட்டிருப்பதே அர்ச்சகர் 2 நிலையில் உள்ளவர்களைத்தான் நியமித்திருக்கின்றோம். அர்ச்சகர் 1 என்ற நிலையிலேயே உள்ளவர்களை யாரையும் இன்னும் நாங்கள் நேர்முக தேர்வு நடத்தப்படவில்லை. தற்போது கூட 60 வயது கடந்து பணி ஓய்வு பெற்றவர்கள் தொடர்ந்து அந்த திருத்தலத்திலே 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் இருக்கின்ற இடங்களில்தான் புதிதாக 35 வயதிற்குட்பட்ட இளைஞர்களை நியமித்திருக்கின்றோம். அவர்களுடைய துண்டும் அடுத்த தலைமுறைக்கு தேவை என்பதால் இப்போ நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். அங்கே பணியாற்றுபவருக்கும் உபக்கோயில்களிலே அவர்களை அர்ச்சகராக தொடர்ந்து பணிபுரிவதற்கும் அனுமதித்திருக்கின்றோம். நிறைய பணியிடங்கள் காலியாக இருக்கின்றது. படிப்படியாக 100க்கணக்கான பணியிடங்களை படிப்படியாக இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்திட்ட விதிகளுக்கு உட்பட்டு பணியமர்த்துவோம். நிச்சயமாக 110 விதியின் கீழ் கடந்த 2019ஆம் ஆண்டு போகிற போக்கில் கடந்த ஆட்சியாளர்கள் 5 ஆண்டுகள் தொடர்ந்து பணியிலே இருந்தவர்களை பணி நியமனம் நிரந்தர பணி நியமனம் செய்யப்படும் என்று உத்தரவிட்டார்கள். ஆனால் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அது அரசு ஆணையான பிறகு கூட 10 மாதங்கள் தொடர்ந்து அவர்களே ஆட்சியில் இருந்தார்கள். ஒருவரை கூட பணி நிரந்தரம் செய்யவில்லை. மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் யார் அறிவித்த அறிவிப்பாக இருந்தாலும் அந்த ஊழியர்கள் பொதுவானவர்கள், அவர்கள் குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்ற காரணத்திற்காக அப்படி 5 ஆண்டுகள் தொடர்ந்து திருக்கோயிலில் பணியாற்றுபவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டிய கருத்துருவை இந்து சமய அறநிலையத்துறை தயாரித்து கொண்டிருக்கின்றது. வெகு விரைவில் அந்த 5 ஆண்டுகள் தொடர்ந்து திருக்கோயிலில் பணிபுரிபவர்களுக்கு பணி நியமன ஆணை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் பொற்கரங்களால் வழங்கப்படும். முழு திருப்தி ஆயிட்டீங்களா? நன்றி, நன்றி, நன்றி. இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வருகின்ற பணிகளுக்கு மனிதாபிமான அடிப்படையில் ஏதாவது அவர்களுக்கு ஒரு சிலருக்கு வேலைவாய்ப்பு இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அவர்களுக்கு உடனடியாக கருணை அடிப்படையில் மனிதாபிமான அடிப்படையில் அந்த திருக்கோயிலில் மற்ற பணிகளுக்கு அவர்களை பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். இது போன்ற போலியான, இது போன்ற அவதூறான, இது போன்ற விஷம பிரச்சாரங்களுக்கு முடிவு கட்ட வேண்டியது, முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது பத்திரிகை ஜனநாயக தூண்களில் ஒரு தூணாக மதிக்கப்படுகின்ற பத்திரிகையாளரிடம்தான் இருக்கின்றது. ஆகவே இது போன்ற ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.